ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கனகராஜ், சங்ககிரி, சேலம் மாவட்டம். இப்போது நீங்கள் இங்கே பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேஎம்எஸில் ரெடி பண்ணி டெலிவரிக்காக வச்சுருக்கக்கூடிய ஆம்பிளிஃபைஸ். இது வந்து 2.1, ரெண்டு ஸ்பீக்கர் ஒரு சபூஃபர் பாடுற மாதிரியான ஆம்பிளிஃபையர். இதில் வந்து 2 8 இன்ச் வரைக்கும் ஸ்பீக்கர் போடலாம், 1 12 இன்ச் வரைக்குமே சப்பு வந்து நம்ம போட முடியும். இதனோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தா, டாடா ஏஸு, தோஸ்து, மொத்தத்தில் 12 வோல்ட் வெஹிக்கிள் எதில் வேணால் யூஸ் பண்ணலாம், காருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் காரில் வந்து 4 ஸ்பீக்கர் இருக்கும், அதுக்கு வந்து ஆம்பேர் மாதிரி வரும். இல்லை 2 போதும் அப்படிங்கும்போது 2.1 இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். 12 வோல்ட் பேட்டரி இருக்கிற வண்டி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். டிராக்டருக்கு இதை விட வேறு மாடல் இருக்குது, அது பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் 2 ஆம்பிளிஃபையர் வச்சுருக்கேன். ரெண்டும் மாடல், நம்ம கேஎம்எஸ் பண்ணுறதில் 2 மாடல். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, அதில் பவர் ஆம்ப், அதாவது பவர் சப்ளை அப்படின்னா ரெண்டுக்குமே ஒரே பவர் சப்ளை தான். 12 to 28 வோல்ட்டு ஜிஆர் கன்வெர்ட்ரு, 12 வோல்ட் இன்புட், 28 வோல்ட் அவுட்புட்டு. நான் வந்து 12 வோல்ட் இன்புட்டு 32 வோல்ட் அவுட்புட் கிடைக்கிற அந்த கன்வெர்ட்டரை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜிஆரில் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாவே இருக்குது. ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஃபெயிலியர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. ரெண்டாவது, ஈஸி சர்வீஸபிள், எனக்கு ஈஸியாக அது ஃபெட்டு போச்சுன்னா கழட்டி மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பவர் ஆம்ப் அப்படின்னு பார்த்தா, இதில் வந்து M4 கேஎம்எஸோட M4 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 7292 டிடிஏ 7292 யூஸ் பண்ணியிருக்குது லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கருக்காக. அதேமாதிரி சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 4 ஃபிட்டு பேல்மோனா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஹெவியான ஆம்ப்பு, இது வந்து JBN 1500, அப்புறம் பயனியர் டிசிஎஸ் டபுள் டியூல் வாய்ஸ் காயில் வர்றதுக்கு, அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து பிளேயர், இந்த சைடு பிளேயரு. இதில் வந்து பிடி அப்படின்னா நம்ம கேஎம்எஸோட ஐசி பிடி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், 4558. இப்போது நிறைய பேர் கிளாஸ் டி யூஸ் பண்ணுறாங்க, அதனோடய கெயின் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ அங்கே என்ன பிடி யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது, இந்த கேஎம்எஸோட ஐசி பிடி இந்த கிளாஸ் டி போர்டுக்கு பக்காவாக மேட்ச் ஆகாது. அது இல்லாமல் ஐசி பிடி இன்னொரு பிடி 4552 யூஸ் பண்ணியிருக்கோம். LM324 யூஸ் பண்ணி டபுள் ஸ்டேஜில் ஒரு கெயின் ஸ்டேஜோட போர்டு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நம்மளதில். நம்மளுடைய ஆம்பிளிஃபையர் பார்த்திங்க அப்படின்னா, வெளியில் நம்ம வெளியூர் தான் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ நம்மள்ட்ட வாங்குறவங்க மேக்ஸிமம் கஸ்டமராக தான் இருக்காங்க, அவங்க ஈஸியாக நம்மளுடைய ஆம்பை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான டீட்டெயில் நம்ம கொடுத்துட்றோம். இந்த ஆம்பு பார்த்திங்க அப்படின்னா, பிளேயரும் சப்வூஃபர் ஆம்பிளிஃபையரும் தனித்தனியாக இருக்குது. பட் இதை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, ரிமோட் வோல்டேஜில் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ரெம் வோல்டேஜ், அதாவது பேட்டரியோட ப்ளஸ்ஸு மைனஸு வந்து சப்வூஃபர் ஆம்புக்கு டைரெக்டாக போயிடும். சப்வூஃபர் ஆம்பை ஆன் பண்ணுறதுக்கு தேவையான ரெம் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா, இந்த பிளேயர் யூஎஸ்பி போர்டு இருக்கக்கூடிய அந்த முன்னாடி டேஷ்போர்டில் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த செட்டில் இருந்து தான் இதுக்கு வந்து போகும். ஸோ இன்புட் பார்த்திங்க அப்படின்னா, சப்வூஃபருக்கான இன்புட் பார்த்திங்கன்னா, நம்ம யூஎஸ் லெப்ட்ரைட் ஸ்பீக்கர் பாடுறதுக்காக நம்ம ஒரு பிளேயர் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து ஆர்சிஏ ஒயர் போட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அது இல்லாமல் இங்கே இருக்கிற சுவிட்சே வந்து இந்த ஆம்பிளிஃபையருக்கும் ஆக்ட் ஆகிற மாதிரி, நம்ம வேலை செய்கிற மாதிரி கொடுத்துருவோம். ஸோ இந்த பிளேயரில் இருக்கக்கூடிய சுவிட்சை ஆன் பண்ணால் தான் நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த சப்வூஃபர் ஆம்ப்பு ஆன் ஆகும். இப்போ சப்வூஃபர் ஆம்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, 2 கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம், ஒன்று வந்து ஃப்ரீக்குவன்சி, இன்னொன்று வந்து வால்யூம். அது எதுக்காக அப்படின்னா, அவங்க லெவல் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக, வேங்கிற அளவுக்கு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இங்கே இதில் பிளேயரில் வால்யூம் ஏற்றும் போது அங்கே வந்து வால்யூமு கரெக்டாக போய்க்கும். அதேமாதிரி பேஸ் ஃப்ரீக்குவன்சி அவங்க வந்து எவ்வளோ வேணும், எந்த மாதிரி வேணுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம வந்து 2-in-1 சப்போட ஃப்ரீக்குவன்சி கண்ட்ரோலை வந்து வெளியெடுத்து கொடுத்துருக்குறோம். இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய 2 ஆம்பிளையுமே நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய போர்டு அப்படின்னா, பிடி போர்டு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இந்த அதாவது நார்மல் ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்க அப்படின்னா
கேஎம்எஸோட பஸ் பிடி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனோட சைஸும் கொஞ்சம் சின்னது, இதுக்குள்ளே வச்சு ஈஸியாக செய்ய முடியும், என்னது ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இதில் வந்து பஸ் பிடி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே இந்த ஹெவியாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆம்பிளிஃபயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கேஎம்எஸோட ஐசிபிடி 4558 அதாவது 4558 ஜேசி ஒரிஜினல் ஐசி போட்ட அந்த பிடி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனோட கெயினு இந்த பிளாஸ்டிக் போர்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஏன்னா இதில் பஸ் பிடி மேட்ச் பண்ணும்போது கெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணேன். இதே வந்து ஒரு சிலர் சொன்னாங்க இந்த மாதிரி கம்மியாக இருக்குது அப்படின்போது இந்த ஐசி யூஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை இல்லை. அடுத்தது இப்போது வர போர்டு வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை எப்போவுமே இருக்காது. அதே மாதிரி சிங்கிள் சப்ளையில் ஒரு நல்ல ஒரு பிடியாக இருக்கும், அது கெயினோடு இருக்கிற மாதிரி ப்ரீசெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு கொடுத்துடலான்ட்டு பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம கெயின் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கம்மி ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலான்ற மாதிரி நான் வந்து அந்த போர்டை வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதில் சபூஃபர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சின்ன பிளேயரில் வந்து 4-8 பேரலல் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே ரைட் சைடில் இருக்கக்கூடிய பிளேயரில் 4-8 ஸ்டீரியோ போர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டீரியோ போர்டை யூஸ் பண்ணி அதை எப்படி மோனோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அங்கே தான் நம்ம கேஎம்எஸோட பிரிட்ஜ் பஃபர், நம்ம இந்த பிரிட்ஜ் பஃபரோட ரிசல்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஸ்டீரியோ போர்டாக இருந்தாலும் சரி இவனை மட்டும் உள்ளே இறக்கிட்டீங்க அப்படின்னா அது வேறு லெவலாக மாற்றிடுவான். நீங்கள் வேணால் ஒரு தடவை இவனை ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த குட்டியாக தான் இருக்கும் இந்த போர்டு, இவனோட வேலைங்கிறது சூப்பரான ஒரு வேலையாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த கம்பெனி போர்டு வேணாலும் எடுத்துக்கோங்க, ஸ்டீரியோ போர்டு ரெண்டும் ஒரே மாதிரியான போர்டு அல்லது தனித்தனி 2-8 இருந்தால் கூட போதும். இவனை மட்டும் அங்கே கொண்டு போய் உட்கார வச்சுருங்க, உங்களுக்கு ரிசல்ட்டு வேறு மாதிரி பண்ணி கொடுத்துருவான். அந்த அளவுக்கு அந்த பிரிட்ஜ் பஃபரோட அவுட்புட் வந்து இருக்குது. இது வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, வாங்கிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் பஃபர் இவனை மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மளது வந்து இப்போ நிறைய இடங்களில் கடைகளில் கிடைக்கிற அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு வந்துட்டோம். நிறைய கடைகளில் போர்டு வந்து கிடைச்சிட்ருக்கு. சப்போஸ் நீங்கள் வாங்குகிற கடையில் கேட்டு பாருங்கள் பிரிட்ஜ் பஃபர் இருக்கா அப்படின்ட்டு, இருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அவனை வந்து நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். ஒரு 2-20 ஐசி இருக்குதுன்னா கூட அங்கே கூட 2 ஸ்டீரியோ ஐசி வச்சு இவனை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் வோல்டேஜ் மட்டும் ஆல்டர் பண்ணணும். இப்போ ஒரு எஸ்டிகே 4141 4991 இந்த மாதிரி ஐசி இருக்குது அப்படின்னாலும் இவனை கொண்டு போய் அங்கே வச்சு ஸ்டீரியோவை மோனோ பண்ணி ஒரு இன்புட்டை கொடுத்து ஸ்டீரியோவை மாற்றி அதை எடுத்துகிட்டு போய் 2 அவுட்புட்டில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவுட்புட்டு வேறு லெவல் தான். அதேமாதிரி இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் அதிகம். பிரிட்ஜ் பஃபர் வச்சு நீங்கள் பிரிட்ஜ் பண்ணும்போது அட்வான்டேஜ்ன்றது ரொம்ப அதிகம். இது சம்மந்தமாக நீங்கள் கூகுளில் தேர்ந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இவனை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுனாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஆம்ப்பு நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஆம்ப்பு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு முழுக்க டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். நன்றி.